வணக்கம். ரைட்டர், போலீஸ் ஃபெட்டர்னிட்டியில் நடக்கிற ப்ராப்ளத்தை ஒரு டிஃப்ரெண்ட் பர்ஸ்பெக்டிவில் சொல்ல முற்பட்ட படம் தான் இது. ஒரு 40 வருஷமாக போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்க ஒருத்தர், அவருக்கு 2 பொண்டாட்டி, அவர் தண்ணி அடிப்பார், தப்பு பண்ணுவார், சிஸ்டத்தோட கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆயிடுவார். ஆனால் அவருக்குள்ள ஒரே ஒரு கோர் வேல்யூ என்னென்னா, தன்னால் யாரும் கெட்டு போயிடக்கூடாது. தன்னோட பதவியாலையும் தன்னோட போலீஸ் இதனாலையும் என்ன ஒரு நிர்பந்தத்துக்கு ஆளானாலும் தன்னால் இன்னொரு மனுஷன் வந்து கெட்டு போயிடக்கூடாது, அவ்வளோதான். சக மனுஷனை வந்து ஒரு போலீஸ் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு திங்க் பண்ணுற ஒரு மனுஷன். அதனாலே என்னமோ அவர் பெற்ற அதிகபட்ச பதவி உயர்வுனா ஹெட் கான்ஸ்டபிள் தான் அந்த 40 வருஷம் பணியில். ஸோ அவர் அறியாமல் ஒரு அப்பாவையே பொய் கேஸில் மாட்ட வைக்கிற மாதிரி சூழ்நிலை வந்துடும். அதுலேருந்து எப்படி மீள்றாங்கன்னு சொல்லிட்டு தான் கதை. ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் கிரெடிட் வந்து ஃப்ராங்க்லின் ஜேக்கப், அவர் தான் எழுத்தும் இயக்கமும். சூப்பர் ட்ரீட்மெண்ட் இது. ஏன்னா நம்ம போலீஸை வந்து ட்ரமடைஸ்டு கமர்ஷியல் வேர்ஷனில் பார்த்துட்டோம். நிறையா போலீஸோட உண்டா விசாரணை இந்த மாதிரி டைப்ஸும் பார்த்துட்டோம். இது அதில் இன்னொரு பர்ஸ்பெக்டிவ் பேசுது, போலீஸ் சைடில் இருந்து சில பர்ஸ்பெக்டிவ் இது பேசுது. அதோட நல்லது கெட்டது ரெண்டையுமே சொல்லுது. பட் அவங்களுக்கு ஒன்று நடக்கும் தெரியுமா, போலீஸோட ஷிஃப்ட்டு, நம்ம போலீஸுக்கு கிடைக்கிற மரியாதை எல்லாமே டாப் டவுன் அப்ரோச் தானே. ஸோ அது மாதிரி அவங்களுக்குள்ள அந்த பணிச்சுமை, மனச்சுமை, மன அழுத்தம், அதனால் அவங்களுக்குள்ளே நடக்கிற அந்த மன அழுத்தத்தினால் நடக்கிற தற்கொலைகள், ஹையர் அஃபீஷியல்ஸ் வந்து இல்ட்ரீட் பண்ணுறதுனால நடக்கிற தற்கொலைகள், இதில் கேஸ்ட்டு, இதில் நிறையா விஷயங்கள் உள்ள எல்லாத்தையும் பிளண்ட் பண்ணி ரொம்ப தைரியமாக ரொம்ப அழகாக கதை வந்து எங்கேயுமே டயக்ரஸ் ஆகலை. அவர் எடுத்துக்கிட்டது இதுதான் பிளாட்டு, அதில் எங்கேயுமே டயக்ரஸ் ஆகாமல் அதில் ஒரு எமோஷ்னல் ஆங்கிளோ இல்லை ஒரு கமர்ஷியல் ஆங்கிளோ எடுத்துகிட்டு போகாமல் நேர்மையாக நேர்கோட்டில் போயிருக்காரு. ரொம்ப நன்றி ஃப்ராங்க்லின் ஜேக்கப், ஒரு நல்ல படைப்பு இது. செகண்ட் இம்மீடியட் கிரெடிட்னு பார்த்தீங்கன்னா மியூசிக்கு ப்ளஸ் சினிமோடோகிராஃபி எடிட்டிங் மூணு பேருக்கும் சொல்லுவேன். மியூசிக் வந்து கோவிந்த் வசந்தா, சோல்ஃபுல்லான ஒரு மியூசிக்கு, ஏன்னா இது சென்சிட்டிவான டாப்பிக்கு. இதில் ஒரு இதில் மியூசிக் பண்ணுறதுக்கு ஒரு சென்ஸ் வேணும். இந்த சமூக அக்கறை உள்ள ஒரு டாபிக் எடுத்திருக்காங்க, அங்கே நீங்கள் அதுக்கு ஒரு சென்ஸ் வேணும், என்ன மாதிரி மியூசிக் போடணும், என்ன மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணணும், ஹியூமன் எமோஷனை மியூசிக் மூலமாக எப்படி எமோட் பண்ணணுங்கிற சென்ஸ் வேணும். பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருந்தீங்க. செகண்ட் ப்ரொடக்ட் எடிட்டிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எடிட்டிங் சில பேர் இந்த படத்தோட லென்த்தையோ ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்லாம் பிரித்து பேசுகிறாங்க, எனக்கு ஆக்சுவலாக அது ஒரு இதாக தெரியல. ஏன்னா கதை வந்து ஸ்லோவாக ஆரம்பிக்குது, அது அதுக்கான டயத்தை அந்த கதை வந்து கிரகிச்சுக்குது. அது இவ்வளோ பெரிய ஒரு மெசேஜை சொல்லும்போது எனக்கு அது ஒரு ஸ்லோனஸ் எனக்கு எங்கேயுமே தென்படலை. என்னை பொறுத்தளவுக்கு அவரோட எடிட்டிங் வந்து சூப்பராக இருந்தது அந்த படத்துக்கு. மணிகண்டன் த எடிட்டர். அடுத்து சினிமோடோகிராஃபி பிரதீப்னு சொல்லி பார்த்துருந்தார். அகெயின் அவருக்கு கிடைத்த இடங்களோ அவருக்கு கிடைத்த கதைக்களமோ எல்லாமே வந்து ஒரு விளிம்பு நிலை ஏரியாவில் போய் எடுக்கணும். ரொம்ப சிக்கலான சின்ன சின்ன சந்து, சின்ன சின்ன லாட்ஜு, இந்த மாதிரி தான் ஒரு சூழ்நிலையே. அதை எனக்கு தெரிஞ்ச ரொம்ப அழகாக கதையோட ஓட்டத்துக்கு ஏற்ற மாதிரி கேப்சர் பண்ணியிருக்காரு சினிமோடோகிராஃபி. வாழ்த்துக்கள். ஸோ இந்த படம் அவசியம் வந்து சொசைட்டி பார்க்க வேண்டிய படம். போலீஸ் மட்டும்தான் பார்க்கணுமா அப்படின்னா இல்லை, சொசைட்டி போய் பார்க்கணும். ஏன்னா இது சொசைட்டியும் நிறைய சேஞ்ச் ஆக வேண்டியது இருக்குது. இந்த படத்தோட டயலாக்ஸ்லாம் வந்து ரொம்ப 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 உங்களை இட்ஸ் ஹார்ட் ஹிட்டிங் டயலாக் நிறைய இருக்குது. யூனிஃபார்ம் போட்டு எல்லா போலீஸ்காரனுமே ஒரு வேலை அடியால் தான் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அந்த சிஸ்டத்தை அப்படியே போட்டு அவங்கள செல்ஃபை திங்க் பண்ணி எதுவும் பண்ண விடாமல் அவங்கள ஒரு கமாண்ட்லேயே வச்சுருப்பாங்க, டாப் டவுன் அப்ரோச்னு சொல்லுவாங்க. ஸோ அதுலேயே ஒர்க் பண்ணி எப்படி இருக்கும் அவங்க மனநிலை அப்படிங்கிறத ஓரளவுக்கு இந்த படம் கடத்த முயற்சி பண்ணியிருக்கோம். ஸோ எந்த அடல்ட் கண்டென்ட் எதுவும் கிடையாது, குழந்தைங்களோட தாராளமாக உட்காந்து பார்க்கலாம். ஆஹா அப்படிங்கிற பிளாட்ஃபார்மில் இந்த படம் ஸ்ட்ரீம் ஆகிட்டுருக்கு, அவசியம் பாருங்கள். இதே மாதிரி பிரச்சனையாக இந்த உண்டான ஒரு மம்முட்டி படம் வந்தப்போ நம்ம ரிவ்யூ பண்ணியிருந்தோம், அதை நான் டீட்டெயிலாக ஸ்டாட்டிஸ்டிக்ஸோடு பேசியிருந்தேன். ஸோ இந்த ஃப்ரெட்டர்னிட்டிக்கு ஆக்சுவலாக வந்து ஒரு இது வேணும். இந்த படம் வந்து ஒரு தீர்வு சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த யூனியன், போலீஸுக்குன்னு ஒரு யூனியன் வேணுங்கிறது வந்து ஒரு அருமையான தீர்வு. அதை இதுவரை எந்த படமும் பேசின மாதிரி நான் பார்க்கல ஆக்சுவலாக. ஏன்னா எல்லா அமைப்புக்கும் ஒரு யூனியன் இருக்குது எக்ஸப்ட் போலீஸ் ஃப்ரெட்டர்னிட்டி. ஸோ இதில் அது வந்துச்சுன்னா மேபி அவங்களுக்கான ஒரு சலுகைகள், ஒரு நியாயங்கள் அது கரெக்டாக கிடைக்குங்கிறது என்னோடய தாட்டு. ஸோ அந்த 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 தீர்வை முன் வச்சதுக்காகவே இந்த படத்தை நான் வந்து ரொம்ப 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 பாராட்டுறேன், ரொம்ப ரொம்ப வரவேற்கிறேன், அதுக்கான மரியாதையை கொடுக்குறேன். என்ன பெட்டராக இருந்திருக்கலாம்
ஃபீட்பேக் அப்படின்னு என்ன கேட்டிங்க அப்படின்னா ஒரே ஒரு ஃபீட்பேக் தான், சோஷியல் இஷ்யூவில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், காஸ்ட்டில் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. இது நான் வந்து ஒரு சாராருக்கு மட்டும் நம்ம ரெக்வஸ்ட் இல்லை, யார் என்ன காஸ்ட்டை வந்து முன்னிறுத்தி படம் எடுத்தாலும் நம்ம இதைத்தான் சொல்லுவோம். தயவு செஞ்சு ஏன்னா ஒரு ஆர்ட் ஃபார்மில், இவ்வளோ பேர் பார்க்குற ஒரு ஆர்ட் ஃபார்மில் இஷ்யூவை தயவு செய்து முன்னிறுத்தி படம் எடுங்க. அதில் காஸ்ட் ரொம்ப இருக்குது அப்படின்னா ஓகே, பட் அதை வழிந்து திணிக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா அது சிஸ்டமில் ஒரு மாதிரி ஒரு இம்பேலன்ஸ் கொண்டு வரும். ஏன்னா அதிலிருந்து கடந்து வர்ற அடுத்த சந்ததிகள் வந்து ஓ இப்படியோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு பிரிவினைவாதத்தை அது எந்த ஒரு சூழ்நிலையும் ஒரு உண்டு பண்ணிடக்கூடாதுங்கிறது என்னோட தலைமையான ஒரு கருத்து. அதான் என்னோட ஒரு ஃபீட்பேக்காக சொல்லுவேன். அவசியம் மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய ஒரு படம். வணக்கம்.